வணக்கம் ராஜலட்சுமி சிவசங்கரன் ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை சென்னை போரூரிலிருந்து நிறைய பேர் வாராகி பூஜையை பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல கேட்டிருக்கீங்க தொடர்ந்து நிறைய வாராகி அம்பாளுடைய பதிவு போட்டுக்கிட்டே இருக்கிறோம் அப்படி நிறைய கமெண்ட் பண்ணவங்களுக்காக தான் இந்த பதிவு வாராகி அம்பாள் பூஜை வாராகி அம்பாள் வழிபாடு அப்படிங்கிறது இப்போ இந்த இரண்டு வருடங்களா ரொம்பவே என்ன ரொம்ப பேரால அம்பால் ஆராதிக்கப்படுறா அப்படின்னாலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வித குழப்பம் இருக்கு ஆனால் நான் எப்படி பூஜை பண்றேன் அப்படின்றத உங்களுக்கு சொல்றேன் என்னுடைய பூஜை அப்படின்றது நான் அந்த அம்பால நீங்க அந்த இந்த பேட்டியில அந்த ரீல்ஸில் ஒரு இது பார்த்துட்டு எல்லாரும் நீங்க எப்படி அந்த பதினஞ்சு நாள் கும்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க பதினஞ்சு நாள் நான் அம்பால மனசுக்குள்ள தான் கும்பிட்டேன் அப்ப எனக்கு அம்பாள் வந்து வீட்டில் விக்கிரகமா கூட கிடையாது மனசுக்குள்ள எனக்கு தேவிமா வந்து அந்த விளக்கு வாங்குறப்போ வந்து சொன்னாங்க நீங்க அடிக்கடி அபராஜித வாராகி நமோ நம்ம இந்த வா மந்திரம் மட்டும் நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க அப்படின்னாங்க ஸோ அவங்க சொன்னதை அப்படியே ஏத்துக்கிட்டு அப்படியே சொல்லிக்கிட்டே இருப்பேன் அபராஜித வாராகி நமோ நம்ம இது மட்டும்தான் மந்திரம் இது மட்டும்தான் வழிபாடா இருந்துச்சு அதுக்கே அம்பாள் அவ்வளோ பெரிய கருணை பண்ணா அது மாதிரி இப்படியெல்லாம் பூஜை பண்ணணும் எனக்கு இப்போ ஒவ்வொருத்தரோட வீடியோ இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது பூஜை வந்து இப்படித்தான் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணலாம் கூட ஒரு சில பேர் பேசுகிறாங்க அப்படியெல்லாம் எந்த இதுவும் இல்லை ஏன்னா அம்பாள் வந்து அவள் கருணையே வடிவானவள் அவங்கவங்க மனதுக்கு ஏத்தாப்பில் அவங்கவங்க வசதிக்கு ஏத்தாப்பில் என்ன பண்ணிங்கனாலும் உங்கள் மனசு சுத்தமாக இருந்தால் உங்களுடைய கோரிக்கையில நியாயம் இருந்தா அம்பாள் கண்டிப்பா நிறைவேற்றுவா இந்த ஒரு விஷயத்த மட்டும் மனசுல வச்சுக்கோங்க நான் அபிஷேகம் பண்ணலைன்னா அப்படி ஆயிடுமா அபி நெய்வேத்தியம் வைக்கலைன்னா அப்படி ஆயிடுமான்லாம் குழம்பாதீங்க நம்ம விளக்கு கடையிலையும் சரி என்னுடைய வீட்லையும் சரி வீட்லையும் நான் அம்பாள் வச்சிருக்கேன் விளக்கேத்துவேன் அவ்வளவுதான் எனக்கு வந்து வீட்டில் ரொம்ப பெரிய பூஜை பண்றதுக்கோ அதுக்கெல்லாம் எனக்கு நான் அந்த இதெல்லாம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த வீட்டில் உட்காந்து பூஜை பண்ண காலம்ன்றது எனக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே முடிஞ்சிருச்சு விளக்கேத்தி அந்த சுவாமிக்கு அவ்வளோதான் என்னோட பூவை மாற்றி தினமும் விளக்கேற்று அதுதான் என்னுடைய பூஜையாக இருக்குது ஆனால் இங்கே நம்மளுடைய விளக்கு கடையில் தினமுமே வந்து அங்கேயுமே அம்பாளுக்கு நாங்கள் வந்து ஒரு சின்ன செம்பில் பால் வைப்போம் அவ்வளோதான் எங்களுடைய நெய்வேத்தியம் இப்படி பண்ணாதானா அப்படி பண்ணாதானா அப்படின்றது கிடையவே கிடையாது இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இப் ப்போ சமீபத்தில் எனக்கு ஒரு சில வீடியோக்கள் இதெல்லாம் பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது இவ்வளோ காலம் இவங்கள்லாம் எங்கே போயிருந்தாங்க இவ்வளோ காலம் வாராகி அம்பாலோடையே வாழ்ந்தவங்க மாதிரி பேசுகிறாங்களே எப்படி இவங்களால் முடியுதுன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது ஏன்னா வாராகி அம்பாள் வழிபாட்டில் என்னே கேட்டால் மனசார நம்ம என்ன படைச்சாலும் இந்த அம்பாள் ஏற்றுப்பா இந்த படி பதினெட்டுக்கு கூட நார்மலாக போல் பூஜை பண்ணோம் இருந்தாலும் எனக்கு உறுத்துச்சு இல்லை நம்ம நல்லா பண்ணணுமே ஏன் நம்ம இன்னும் பண்ணலை அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் அன்னைக்கு மாலை வாங்க போக கூட ஆள் இல்லை வேகமாக வண்டி எடுத்துட்டு திடீர்னு தோணுச்சு வண்டி எடுத்துட்டு போனேன் அங்கே போய் மாலை மட்டுமே வாங்க போனேன் பக்கத்தில் பழக்கடையை பார்த்தேன் ஒரு மாதுளம்பழமும் பழமும் செவ்வாழை பழமும் வாங்கலாம் அப்படின்னு தான் போனேன் ஆனால் அங்கே போனோடனே எனக்கு அஞ்சு வகையான கனி வாங்கணும்னு தோணுச்சு அஞ்சு வகையான கனி வாங்கினேன் வந்து இங்கே அம்பாளுக்கு வந்து தேங்காய் பழம் திரும்ப தேங்காய் உடைச்சி அந்த அஞ்சு வகையான கனியும் படைச்சு வெத்தலைப்பாக்கு வச்சு மஞ்சள் வச்சு கும்பிட்ட இவ்வளவுதான் என்னுடைய பூஜையா இருந்தது இப்படி நீங்க ரொம்ப சிம்பிளா யோசிங்க அவளுக்கு வேணுங்கிறத அவளே நம்ம மனசுல சொல்லி கேப்பா எனக்கு இதை செய்யணும்னு தோணுதா அதை செய்யுங்க அதுக்காக ரொம்ப வருத்திக்க வேண்டாம் ஒரே ஒரு விஷயம் நான் விரதம் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம உடம்பையும் வருத்திக்கிட்டு அடுத்தவங்களையும் வருத்தி வருத்தக்கூடிய பூஜை வந்து எந்த எவ்வளோ அளவுக்கு பயன் தரும்னு தெரியாது நானும் பூ விரதமெல்லாம் இருந்திருக்கேன் எப்போன்னா பௌர்ணமிக்கு பௌர்ணமி முன்னாடி வந்து காலையில இருந்து எதுவுமே சாப்பிடாம இருந்து சாயங்காலம் அதெல்லாம் அப்போ ஹவுஸ்வைஃபா இருந்த காலத்துல சாயங்காலம் வீட்டுல விளக்கு குத்து விளக்கு வச்சு விளக்கு பூஜை பண்ணுவேன் பண்ணிட்டு அந்த பிரசாதம் எடுத்துட்டு போய் சந்திரன் பார்த்து நிலாவை பார்த்து முழு நிலவு பார்த்து அவ அங்கேயும் படைச்சி அதையும் பக்கத்து வீட்ல எல்லாருக்கும் கொடுத்துட்டு அப்புறமா வந்து உட்கார்ந்து சாப்பிடுவேன் அதுக்கும் முன்னாடி கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் ஃபுல்லாகவே ஃபுல்லாவே சாப்பிடாமல்லாம் இருந்து விரதம் இருந்திருக்கேன் ஃப்ரைடே ஃப்ரைடே வந்து எந்த சாப்பாடும் சாப்பிடாம மறுநாள் காலையில சாப்பிடுவேன் அப்படியே வாயெல்லாம் குத்தும் அந்த சாதம் கூட குத்தும் ஏன்னா நம்ம சாப்பிடாம உடம்ப அவ்வளோ வருத்தி மறுநாள் காலையில சாப்பிடும்போது நம்ம வாய் எல்லாம் புண்ணா இருக்கும் அப்ப என்ன ஆகும்னா நம்ம சாப்பிடக்கூடிய சாதம் கூட நம்மளுக்கு வந்து குத்தும் அந்த அளவுக்கு உடம்பு வந்து இதுவாயிடும் ஒரு கட்டத்துல எங்க மாமியார் தான் எனக்கு அட்வைஸ் பண்ணாங்க எந்த விரதமும் தேவையில்லை நம்ம சைவமா இருக்கிறோம் இதுவே மிகப்பெரிய விரதம் இந்த விரதம் மட்டும் இரு மனசை சுத்தமா வச்சுக்கோ போதும் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் நான் என்னை வருத்திக்கிட்டு நிறைய விரதங்கள் இருக்கிறது இல்லை நம்ம வ விரதம் இருக்கிறோம் அப்படின்ற பேர்ல சுத்தி இருக்கிறவங்களை எல்லாம் சாமி கும்பிடுறோன்ற பேர்ல பக்கத்துல இருக்கிற அத்தனை பேரையும் பாடா படுத்திக்கிட்டும் சாமி கும்பிட தேவையில்லை அமைதியா அந்த அம்பாளுக்கும் நமக்கும் மனசார ஒரு கனெக்ஷன் இருந்து அவகிட்ட மனசார நம்மளுடைய வேண்டுதல வச்சா போதும் இந்த இதுதான் நாங்க இங்க பண்றோம் அது மாதிரி பஞ்சமி அன்னைக்கு அது என்னவோ தெரில எனக்கு தேங்காய் தீபம் போடணும்னு தோணுது நான் அது பல்லூருக்கு போய்கிட்டு இருக்கேன் பல்லூருக்கு போக முடியாத அன்னைக்கும் நம்ம அம்பாளுக்கு இங்கேயே விளக்கேத்துறேன் அப்படி வந்து ரொம்ப எனக்கு தேங்காய் உடைச்சு அதுல தீபம் ஏத்தணும் அப்படின்றது கூட எனக்கு யார் சொன்னா அப்படின்னா காஞ்சிபுரம் காமாட்சியம்ம கோயிலில் கா சந்தன காப்பு கொடுத்தப்போ என்னுடைய ஃப்ரெண்டு வித்யான்னு அவங்களும் நம்மளுடைய வாராகி பூஜைக்கெல்லாம் வந்திருப்பாங்க அவங்க சொன்னாங்க ராஜி நீங்கள் ஒரு அஞ்சு பஞ்சமி வந்து பல்லூர் வாராகிக்கு தேங்காய் விளக்கு போடணும் எதுக்காக சொன்னாங்கன்னு தெரில கையை பிடிச்சிட்டு சொன்னாங்க அப்போ ஆரம்பித்தது தான் எனக்கு இந்த தேங்காய் விளக்கு பழக்கம் கூட அங்கே போனால் அங்கே எல்லோரும் பூசணிக்கால எல்லாத்துலேயுமே விளக்கு போட்டுட்டு இருந்தாங்க அவங்கவுங்க நம்பிக்கை அதை தான் சொல்கிறேன் ஆள் மனசில் எல்லாருக்கும் எப்படி ஒரே டேஸ்ட் பிடிக்காதோ ஒரே மாதிரியான கலர்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது அது மாதிரி அந்த ஆத்மாவுக்கு என்ன தோணுதோ அதை செஞ்சாலே அதுவே வந்து ஆத்மார்த்த பூஜையா அமையும் ஸோ நீங்க ரொம்ப வந்து குழப்பிக்காதீங்க வாராகி அம்பாள் வந்து நீங்க ஒரு டம்ளர் பால் வச்சாலும் சந்தோஷமா ஏத்துப்பா எனக்கு எதுவுமே இல்லை வீட்டுல பச்சை கடல் இருக்கா அதை எடுத்து வைங்க சந்தோஷமா ஏத்துப்பா நீங்க ரொம்ப குழப்பிக்காதீங்க அது மாதிரி நான் வேலைக்கு போறேன் ஆனா எனக்கு இந்த அம்பாள் வச்சு கும்பிடணும்னு ஆசையா இருக்கு நான் தினமும் பூஜை பண்ண முடியாது என்ன பண்றதுன்னு கேட்குறாங்க தினமும் நம்ம விளக்கேத்துறோம்ல அதுவே போதும் அம்பாள் கிட்ட நீங்க அம்பாளை வீட்டுக்கு கொண்டு போகும்போதே நீங்களே அம்பாள் கிட்ட ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கோங்க நாங்க இங்க விளக்கு கடையில அம்பாளுக்கு தினமும்லாம் சிறப்பாலாம் பூஜை நடக்காது விளக்கேத்துவோம் அந்த ஒரு ஒரு செம்பளை பால் வைக்கிறோம் அப்புறம் நம்மளுடைய கஸ்டமர் யாருன்னா எதனா கொண்டு வந்து படைச்சாங்கன்னா அதை படைக்கிறோம் அது மாதிரி நடுவில் ஏதாவது நாள் எங்களுக்கு தோணுச்சு நான் மட்டும் செய்கிறோம் பஞ்சமிக்கு பஞ்சமி இங்கே பூஜை அம்பாளுக்கு நாங்கள் அவளுக்கு நெவேத்தியம் பண்ணி படைப்போம் அதாவது சாதமோ ஏதோ ஒன்று ஸ்பெஷலாக வச்சு படைப்போம்னு நான் வேண்டிக்கிட்டேன் அதை தான் நான் ஃபாலோ பண்ணுறேன் வேலைக்கு போகிறேன் என்னால் தினம் பண்ண முடியாது அப்படின்றவங்க இந்த மாதிரி அந்த அம்பாள் அந்த தெய்வத்துக்கு உகந்த நாளை நம்ம சூஸ் பண்ணி அன்னைக்கு பண்ணால் கூட போதும் இதில் வந்து யாருடைய என்னைய கேட்டால் யாருடைய எதுவுமே நம்மளுக்கு தேவையில்லை யாருடைய வழிகாட்டுதலோ எதுவுமே தேவையில்லை அம்பாளை என்னைக்கு கும்பிட ஆரம்பிச்சோமோ நமக்கு உள்ளுணர்வா உள்ள இருக்கிறது அவாதான் அப்படின்னு நம்ம நம்பிட்டோம் அப்படின்னா நமக்கு எந்தவித குழப்பமும் வராது இந்த பூஜைய அம்பாள் மனசார ஏத்துப்பா ஏன்னா நான் இப்படிதான் பூஜை பண்றேன் என்னைய அம்பாள் நல்லா வச்சிருக்கா உங்களையும் அம்பாள் நல்லா வச்சுப்பா நன்றி வணக்கம்